ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சில கிளிப்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால கொஞ்சம் ஹெவியாக வந்து வேலை இருந்தது. சில கிளிப்ஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் பாப்பாவை அர்ஜென்ட்டாக ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய வேலை. அண்ட் குட்டி பாப்பாவும் எழுந்துட்டாங்க. அந்த டைம் ரொம்ப கச்ச கச்சான்னு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூல் லேட் ஆகிடுச்சு. இப்படி ரொம்ப ட்ராஜடியாக இருந்ததுனால என்னால் வந்து வீடியோ கிளிப்ஸ் வந்து சரிவர எடுக்க முடியல. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வீட்டு ஒர்க்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைக்கு வேறு கிளம்புனதுனால சில கிளிப்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காது வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து வேலை வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் காலையில் குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அண்ட் ஒரு குழியில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு எல்லோரும் வந்து விளக்கு வந்து ஏற்றியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணா பொண்ணு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகா கிள்ளி சாம்பார், கேபேஜ் பொரியல், வந்து முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சுருந்தேன். இட்லி உப்மா வந்து அடிஷ்னலாக வந்து செஞ்சுருந்தேன். பாப்பா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெரிய பாப்பா இட்லி உப்மா வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக செஞ்சு கொடுத்தேன். அந்த அண்ணா பொண்ணும் வந்து வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவையும் வந்து சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு அம்மா வீட்டில் கீழே கொண்டுட்டு வந்து விட்டாச்சு. டிவி வந்து பார்த்திங்கன்னா டிவியில் ரைம்ஸ் போயிட்டுருக்கிறதுனால பாப்பா வந்து ஜாலியாக வந்து படுத்துக்கிட்டே வந்து பால் ரீஃபில் பண்ணி கொடுத்துருந்தேன் பாட்டிலை, அதை வந்து குடிச்சிக்கிட்டே வந்து ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து அவங்க டிவி பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து அட்டகாசம் பண்ணவே மாட்டாங்க எங்கள் குட்டி பாப்பா. வந்து தம்பி பையன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான், அப்படியே எழுந்து வந்துட்டான் போல இருக்குது, வாய் ஃபுல்லாக வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சு. சரி அம்மா கிட்டே வந்து பாப்பா வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடை கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பிளாக் ஷாலு, அதான் கேட்டாங்க பிளாக் அதாவது ஷால் வந்து வேறு கலரில் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அதுதான் வந்து காம்பினேஷனே இல்லை, ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கடையில் வந்து பார்த்திங்கன்னா வேலைகளெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த ஷூட் வந்து ஈவினிங் வந்து குழந்தைங்க வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ணன் பையன், ஆச்சா அண்ணன் பொண்ணு, தம்பி பையன், தம்பி பெரிய பையன், என்னோடய பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு அப்படின்ட்டு குழந்தைங்க எல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் வந்து பாப்பாவுக்கு வந்து பனானா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பனானா கொடுத்தேன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனானா வந்து எங்கள் பாப்பாவோட ஃபேவரெட். அதுக்கப்புறம் அவங்க உரிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்க, சரி கொடுங்க அம்மா உரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னோடனே பாப்பா வந்து சமத்து பிள்ளையாக வந்து குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உரிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டாங்க. கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் வெளில வந்துட்டு அதாவது ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அண்ணி வந்து அன்னிக்காக ஒரு டிஷ் மாதிரி கொஞ்சம் செய்யலாம் அப்படின்றதுனால அண்ணி கொஞ்சம் விசேஷமாக இருக்கிறதுனால சரி அவங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சட்பட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அது இன்றைக்காவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்து சாப்பிங் போர்டு வச்சு ஃபுல்லாக வந்து சாப் பண்ணியாச்சு. குட்டி குட்டி பீஸாக வந்து சாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வாஷ் பண்ணி அந்த தக்காளியை வந்து குட்டி குட்டியாக வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். பொறி எடுக்கும்போது குட்டி பாப்பாவும் வந்திருந்தாங்க. சரி குட்டி பாப்பாவுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து பெரிய அதாவது பொறி போட்டு கொடுத்தாச்சு. ஒரு கை தான், என்னடா பாத்திரம் பெருசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா வந்து குழந்தைங்கன்றதுனால ஈஸியாக வந்து எரைச்சிடுவாங்க. சின்ன சின்ன பிளேட்லலாம் போட்டு கொடுக்க முடியாது, கிண்ணத்துலேயும் போட முடியாதுன்றதுனால பெரிய குண்டாவில் வந்து போட்டு கொடுத்துட்டேன். என்ன வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக சட்பட்டும் வந்து ரொம்ப ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. அதான் பொரியில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி அப்படியே எண்ணெய் கலந்துட்டு கொஞ்சமாக வந்து காரத்துக்கு வந்து மிளகாவும் உப்பும் வந்து சேர்த்து கலந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லியிருந்தாங்க. நானுமே வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி உங்களுக்காக தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி ஹாய் சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து எங்களுக்கு வந்து விளக்குறதுக்காக பாத்திரம் விளக்குறதுக்காக வந்து பாப்பா யூஸ்வலாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் அண்ணா பொண்ணும் வந்து நானும் வந்து விளக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இண்டிவிஜுவலாக வாலண்டியராக வந்து விளக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நம்ம வேலை பண்ணும்போது அதுவும் பெண் குழந்தைங்க வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அவங்கள.
அப்படின்றதுனால வந்து விளக்குங்க கரை நல்லா தேய்ச்சி விளக்கணும், நல்லா சோப்பு போட்டு நல்லா விளக்கணும், அப்போ தான் வந்து அழுக்கு போகும் அப்படின்ற மாதிரி பாப்பா கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தேன். அவங்க விளக்கி கொடுத்த உடனே பாப்பா வந்து அதை கழுவி கழுவி வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பாத்திரத்தை விளக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைங்க, அவங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு டான்ஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டு ஆளுக்கு ஒரு டான்ஸ் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சின்ன பாப்பா வந்து ஆடி காட்டினா அதுக்கு பாப்பா வந்து இருங்கம்மா நான் ஆடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் ஒழுங்காக வரலன்னு மறுபடியும் வந்து ஆடி வந்து காட்டிக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. குழந்தைங்க இப்போலாம் அட்வான்ஸ்டாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறாங்க, அதாவது டான்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஆடிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக வந்து கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு நினைக்கும் போது, பட் எங்கே உட்கார முடியுது, ரெண்டு நாள் துணி வந்துருந்தது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக வந்து மடித்தாதான் நம்ம அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ரிலீஃப் ஆக முடியும். இல்லைன்னா நாளைக்கு காலையில் உட்காந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் விலைக்கு முடிச்சுட்டு கிச்சன் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு எகெயின் வந்து துணியெல்லாம் மடிச்சுட்டு கடைக்கு கிளம்புறது பாப்பா ரெடி பண்ணுறதுன்னா எனக்கு நாளைக்கு வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் சரி ஓகே ரொம்ப கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி தானே மடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வேலையும் செஞ்சிருவேன், ஆனால் எனக்கு இந்த துணி மடிக்கிற வேலை அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து சின்ன பாப்பா தான், பெரிய பாப்பா வந்து மடிக்க சொல்லலாம், பட் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மடிப்பு வராது அப்படின்றதுனால நான் வந்து மடிப்பு ஷெல்ஃபில் மடித்து ஆர்கனைஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து அது திருப்தியாகவே இருக்கும் அப்படின்றதுனால மேக்ஸிமம் நான் தான் வந்து மடிப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து மடிச்சுட்டு இருக்கும்போது குழந்தைங்கள்லாம் வந்து எங்கள் அண்ணி கூட உட்காந்துட்டு ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, ஜாலியாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் என்னன்னா சாம்பார் இருக்குது, தோசை ஊற்றிக்கலாமா அப்படின்னு இருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் மடித்து முடித்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். நாங்கள் வந்து இப்போ ஒரு கேம் வந்து விளையாட போகிறோம். என்ன கேம் தெரியுமா? ஆக்சுவலி அது வந்து பாப்பா வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு கேம் மாதிரி எழுதிட்டு வந்திருக்காங்க. அந்த கேம் வந்து என்ன கேம் அப்படின்றது காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. 2 or 5 or 1 or 6? இரு ஒரு நிமிஷம் இரு, அம்மா நீ கேளு. 2 or 5 or 1 or 6? 2. 3 or 4 or 8 or 7? 7. Yes, EVEN. 2 or 5 or 1 or 6? 2. TWO. இது என்ன கேம்னு தெரியல. இப்போ 2 சொன்னீங்களா? பட்டர் ஸ்காட்ச் அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம். ஓ, அது பட்டர் ஸ்காட்சும் சாக்லேட் ஐஸ்கிரீம். அதுக்கு வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி நம்பர் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பிரியாணி வந்துச்சு. வாட்டர் மெலனா. சத்தமா சொல்ல அண்ணா. டைரி மில்க் வெனிலா ஐஸ்கிரீம். ஹே, டைரி மில்க் வெனிலா ஐஸ்கிரீம். அண்ணே உனக்கு என்ன வந்திருக்கு? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சாக்லேட். ஐஸ்கிரீம் சாக்லேட் வந்திருக்கா? சூப்பர் சூப்பர். குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடுலாம் உங்களுக்கு கொடுத்தாச்சு, ஸோ பால் பாட்டிலை ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாப்பா வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதோட வந்து விளாகையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான் இருக்கோம். அரௌண்ட் வந்து டைம் வந்து 9 o'clock மேலே ஆகுது. ஸோ இதுக்கு மேலே விளாக் கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட விளாக் வந்து முடியுது. ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. ஹாய் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம். குஷி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பல்ல பல்ல காட்ட வேண்டியது அப்டேட் ஆகிட்ருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர், டட்டா, பபாய். ஈன்னு காட்டக்கூடாது, ஈன்னு காட்டக்கூடாது.
அழகு பிள்ளை சமத்து பிள்ளை. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.